காலநிலை நடவடிக்கை மாநாட்டில் பங்கேற்பதற்காக 2 நாள் அரசுமுறை பயணமாக நவம்பர் 30 ஐக்கிய அரபு அமீரகம் செல்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். இதுகுறித்து வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்தியில், அமெரிக்கத்தின் தலைமையின் கீழ் உலக காலநிலை மாற்றம் தொடர்பாக ஐக்கிய நாடுகளின் கூட்டமைப்பின் 28வது மாநாடு நவம்பர் 28 முதல் டிசம்பர் 12 வரை துபாயில் நடைபெறுகிறது. டிசம்பர் 1 மற்றும் டிசம்பர் 2 உலக காலநிலை நடவடிக்கைகளின் உச்சி மாநாடு நடைபெறும் என்றும், இதில் பல்வேறு நாடுகளின் தலைவர்கள், சமூக அமைப்புகளின் பிரதிநிதிகள், அறிவியல் உள்ளிட்ட பல்வேறு தொழில்துறையினர் பங்கேற்க இருக்கிறார்கள். இந்த நிலையில் இந்த மாநாட்டில் கலந்து கொள்ளுமாறு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு அமெரிக்கத்தின் அதிபரான ஷேக் முகமது பின் சயீத் அல் நஹியான் அவர்கள் அழைப்பு விடுத்துள்ளார். அவரது அழைப்பினை ஏற்றுக்கொண்ட பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நவம்பர் 30 முதல் டிசம்பர் 1 வரை ஆகிய 2 மாநாட்டில் பங்கேற்பதற்காக நவம்பர் 30 ஐக்கிய அரபு அமீரகம் செல்கிறார். அமீரகம் செல்லும் மோடி அவர்கள் அங்கு நடைபெறும் மாநாட்டில் கலந்து கொள்வதுடன் அமீரக அதிபரை சந்தித்து பேச இருப்பதாகவும் கூறப்படுகிறது. பிரதமர் மோடி தனது பயணத்தின் போது உச்சி மாநாட்டில் பங்கேற்கும் சில தலைவர்களுடன் இருதரப்பு சந்திப்புகளை நடத்துவார் என்று வெளியுறவுத்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. உலக காலநிலை நடவடிக்கை மாநாடு காலநிலை மாற்றத்தின் பகிரப்பட்ட சவால்களை எதிர்த்து கூட்டு நடவடிக்கைகளுக்கு உத்வேகத்தை அளிக்க ஒரு தனித்துவமான வாய்ப்பை வழங்குகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுபோன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.